என்னப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குற, உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாரு நகநட்டோட உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களை பற்றிய ஒரு பிம்பம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்குது. நீயெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் அதே மக்கள் அங்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடியவங்க உணர்ந்து பார்க்கறது இல்லை. அவனுக்கு என்ன வெளிநாட்டு சம்பளம் அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. 24 மணி நேரமும் பத்தாமல் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளர்கள். தமிழன் உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயும் இருக்கான். இவனுடைய அறிவையும் இவனுடைய உடல் உழைப்பையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி குவைத் அப்படிங்கிற நாட்டில் மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, கேரளாவை சேர்ந்தவங்கள் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை யாருக்கு தெரியுமா? இப்போது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழர்களுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆரம்பிக்கும் போதே வீடியோ பார்த்துருப்பீங்க. மாடியில் 6 மாடி கட்டடம், கீழே நம்ம ஊரில் மகால்கள்லாம் இருக்கும்ல, அந்த மகாலில் வந்து சிலிண்டர்லாம் வச்சுருப்பாங்க, கீழே வந்து சமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதே மாதிரி குவைத்தில் ஒரு பெரிய 6 மாடி கட்டடம், அந்த 6 மாடி கட்டடத்தில் பல நாடுகளில் இருந்து வேலைக்கு வந்த தொழிலாளர்கள் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஆயில் கம்பெனியில் அந்த தொழிலாளர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மாக்காப் அப்படிங்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மொத்தமாக அங்கே 100க்கும் மேற்பட்டோர் அந்த அறையில், அந்த 6 மாடி பில்டிங்கில் தங்கியிருந்திருக்காங்க. அது ஒரு குறுகிய அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கீழே வந்து சிலிண்டர் வந்து வெடிச்சிருச்சு. சிலிண்டர் வெடித்த உடனே மேலே வந்து தீ மலமளமளமனு அப்படியே பரவுது. படிக்கட்டுகள்லையும் தீ பரவிடுது. காலையில் 4 மணி, ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வந்தவங்க, நைட்டு 10 மணிக்கு வந்தவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் ஷிஃப்ட்டு 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடியவங்க 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த 4 மணிங்கிறது அவங்க கண்ணையர்ந்து தூங்கக்கூடிய அந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தீ மலமளமளமனு பரவிருக்கு, வெடிச்சிருச்சு, சிலிண்டர் வெடிச்சு 1:1 அப்படியே பரவிருக்கு. இதில் தீ பரவன உடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சி எங்கேயோ தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீ கருகின புகை இருக்குல்ல, அதில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்து போனவங்க நிறையா பேர். இதில் நம்முடைய ராம்நாடு மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னவனூர் அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்த கருப்பண்ண ராமு அப்படிங்கிறவரும் மரணம் அடைஞ்சிருக்காரு. தமிழர்கள் மொத்தம் 3 பேர் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கேரளாவை சேர்ந்தவங்களும் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். அந்த மலமலன்னு பரவணும் மொத்தம் 41 பேர் இதுவரைக்கும் இறந்து போனதாகவும், 30க்கும் மேற்பட்டோருக்கு தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. படி வழியாக இறங்க முடியல, மேலேருந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருக்காங்க. அப்படி உளுந்தவங்களுக்கு கட்டடத்தோட ஜன்னலிருந்து, 6 மாடி கட்டடம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஹைட் இருக்கும்னு, அங்கேருந்தெல்லாம் கீழே குதிச்சிருக்காங்க. இப்படி விழுந்ததில் நிறையா பேருக்கு அடிபட்டு ரத்தவாந்தி எடுத்தவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அங்கேருந்து கீழே குதிச்சா என்ன? இப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அயல் நாட்டுக்கு போய், அங்கே இங்கே 1 ரூபா கிடச்சிது அப்படின்னா அங்கே 40 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஸோ உங்களுடைய உறவினர்களும் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்களுடைய நலன் விசாரிக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த விபத்தில் காயமடைஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் சரி, உதவி எண்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த உதவி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மட்டுமல்லாமல் அங்கே இறந்து போனவங்களில் யாராவது உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ இருக்காங்கன்னா, அரசு அந்த பாடியை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்திய அரசு பிரதமர் நிவாரண நிதியிலேருந்து 2 லட்ச ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. அது போதாது தான், கீர்த்தி வரதன் சிங் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் சைடில் இணையமைச்சர் வந்து இப்போ நேரடியாக அங்கே போயிருக்காரு. இது தொடர்பாக இத்தாலி போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் இது தொடர்பாக ஒரு முக்கியமான ஆலோசனை மீட்டிங் வந்து வெளியுறவுத்துறையோட மீட்டிங் நடத்திருக்காரு. ஜெய்சங்கர் அவர்களும் இது தொடர்பான ட்விட்டர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அந்த கட்டடத்தினுடைய ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேராசை தான் காரணம் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கன்னு தெரியல.
பட் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஏன்னா அவருடைய அந்த கட்டட உரிமையாளருடைய பேராசை அப்படிங்கிற வார்த்தை, ஏன்னா அவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையில் இவ்வளவு கேஸ் சிலிண்டரை கீழே வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து நிறையா காசு சம்பாதிக்கணும், எங்கிருந்தோ வந்தவங்க இங்கே நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அக்கறை இல்லாமல் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் இந்த ஓனர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. போதிய நிவாரணம் அப்படிங்கிறதும் போதாது தான். ஏன்னா இந்த குடும்பத்தை நம்பி அந்த போகிறதுக்கே நிறையா பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. என்ன பாஸ்போர்ட்டு விசாவுக்காகவே வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. நிறையா கட்டிட தொழிலாளர்கள் தான் அதிகமான அளவில் இங்கே போகிறாங்க. இன்ஜினியர்ஸ் உள்ளிட்டவங்க ஏகப்பட்ட பேர் வந்து குவைத் அண்டு துபாய்க்கு இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ஓமன் நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து தொழிலாளர்களை அவங்களுடைய உடல் உழைப்பை சுரண்டக்கூடிய அந்த வெளிநாடுகள் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அரசு இந்த தொழிலாளர்களோடு துணை நின்று அவங்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அத்துணை தொகையையும் கொடுத்து அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலையும் நிவாரணமாக உதவிகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய உறவினர்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் பிரசாத் சிக்னேச்சர் முன்வைக்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.